ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கோட் ஃபிலிம் வந்து உங்களை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கேரக்டருக்கு வந்து டீஏஜிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன டீஏஜிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மளால ஒருத்தரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசாகவும் காட்ட முடியும், ரொம்ப வயசானவங்களும் காட்ட முடியும். ஆனால் அந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கேரக்டர் வந்து ரொம்ப சின்ன பையன் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட விஎஃப்எக்ஸ் டீம் வந்து ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி ஏகப்பட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் இதுக்கு இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி அவ்வளோ அதிகமாக காசு செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது, அதேமாதிரி அவ்வளோ அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ண மட்டும் போதும், உங்கள்கிட்ட ஒரு பிசியோ லேப்டாப் இருந்துச்சுன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து இது மாதிரி டிஏஜிங் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஏ யூஸ் பண்ணி மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டோட அக்யூரசி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மூவியில் பார்க்குறாலும் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாலாம் இருக்காது. ஸோ அதே நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். சில ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எந்த வீடியோக்கு டிஏஜ் பண்ணுமோ அந்த சாம்பிள் வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு மூவியில் வர இந்த கிளிப்பை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை ப்ளே பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த வீடியோவில் இருக்க ஃபேஸ் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்வர்ட் ரீவைண்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த ஃப்ரேம் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் வந்து விஜயோட ஃபேஸ் வந்து பர்ஃபெக்டாக தெரியுது. ஸோ இது மாதிரி சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி அப்படின்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் விஎல்சியில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேலே வீடியோ அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் லாஸ்ட்டாக வந்து டேக் ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துரும். ஸோ இப்போ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சரி ஓகே, இப்போ அடுத்து தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்ல ஒரு ஃப்ரேமு, அந்த ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஏஜிங் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மொபைல் ப்ளே ஸ்டோரில் வந்து ஃபேஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்தோம்ல அந்த இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து மாற்றிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டுலேருந்து யங் வரைக்கும் எது மாதிரி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷனை கொடுத்து விஜயோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜ் பண்ணி ஒரு 15 to 20 years இருக்கு மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபேஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக டிஏஜிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க சேவ் ஆப்ஷன் மூலமா இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஃபோட்டோ, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து டிஏஜிங் வந்து பண்ணிட முடியும். சரி ஓகே, இப்போ நான் அந்த வீடியோ ஃபேஸ் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏபாப் அப்படின்ற ஒரு வெப்சைட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா மேல் ஐ பட்டனில் வந்து ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட் பற்றி நீ இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, இப்போ இதில் வந்து என்னோட மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்காக அதில் வந்து கிரியேட் போர்ட்ரேட் மாடல் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிஏஜ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதே அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது அப்லோட் பண்ணுங்கள். கீழே இருக்க சேவ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடலுக்கான நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் சாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடல் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் யுவர் இமேஜ் மாடல் நோ அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் கொடுத்த பேரில் வந்து உங்களோட மாடல் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இப்போ உங்களோட மாடல் சேவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ லெஃப்ட் சைட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட ஃபேஸ் தானே ஸ்வாப் பண்ண போகிறோம், அதனால் நான் வந்து அந்த வீடியோ ஃபேஸ் அப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட சாம்பிள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரிஜினல் மூவி கிளிப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை பெஸ்ட் அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ நார்மல் பாடி மூமெண்ட் ஃபேஸ் மூவ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை சூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவில் வந்து ரொம்ப அதிகமான ஃபேஸ் மூவ்மெண்ட் இருக்குது, இல்லை ரொம்ப அதிகமான பாடி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பெஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். சப்போஸ் உங்கள் வீடியோவில் இருக்க மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுறாங்க இல்லை பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து ரொம்ப அதிகமான ஃபேஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்காக அவுட்புட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அல்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 780 கிரெடிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக அப்லோட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஜென்ரேட் ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் நான் வெயிட் பண்ணோம். இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீலாம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு வந்து 80 கிரெடிட்ஸ் தான் தருவாங்க. ஸோ 80 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் அந்த ஹை ஆப்ஷனில் வந்து அரௌண்ட் 10 செகண்ட்ஸ் ஸ்பீடு மட்டும் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த $30 பிளான் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டோட ப்ரீமியம் பேக் போகிறதா இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோடை யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வேற ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வெப்சைட் மட்டும்தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேஸ் ஆஃப் வெப்சைட்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் இருக்க எல்லா வெப்சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அவுட்புட் வந்து வேறு லெவலில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அவுட்புட் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எங்கள் அம்மா எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு அது இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. No family is perfect, but we have only one family. எங்க அம்மா எப்பவுமே ஒன்னு சொல்லுவாங்க, எனக்கு அது இப்போதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. No family is perfect, but we have only one family. எங்க அம்மா எப்பவுமே ஒன்னு சொல்லுவாங்க, எனக்கு அது இப்போதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. No family is perfect. ஸோ வீடியோட அவுட்புட் வந்து பார்த்துருப்பீங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஆனால் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீஏஜிங் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டீப்ஃபேக்கை யூஸ் பண்ணி வந்து நான் இதை பண்ணியிருக்கேன்ல, ஆனால் இது மாதிரி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீஏஜிங் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப் சிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டீஏஜிங் பண்ணி அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃப்ரேமாக கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் வீடியோ வந்து ஸோ இதை விட வேரல் அக்யூரேட்டாக வந்து எப்படி வந்து டீஏஜிங் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி ஓகே ஐஸ், நான் அந்த வீடியோ வந்து இது ரன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் இருந்தால் அப்படிங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.